பொய்யான புகாரிலிருந்து தப்பிப்பது எப்படி காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்தால் என்ன செய்வது என்பது பற்றின ஒரு தான் இந்த பதிவில் நாம் அமைக்க இருக்கிறோம் பதிவிற்கு செல்லும் முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம்

சமீபத்தில் ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள் மதுரையைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் கொரோனாவால் ஏற்பட்ட வறுமை காரணமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள ரெடிமேட் ஆடைகள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அந்த நிறுவனத்தின் மேலாளர் பெயர் சிவகுமார் அவர் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் கொடுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அவரது புகைப்படத்தை மார்பிங் செய்து வலைதளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டி வந்துள்ளார் அந்த பெண் துணிச்சலாக தன் தோழி ஒருவருடன் சிவக்குமாரை ஒரு இடத்திற்கு வர சொல்லியிருக்கிறார் அவரும் ஆசை ஆசையாக அங்கு சென்றிருக்கிறார் அந்த பெண்கள் இருவரும் துணிச்சலாக தாங்கள் கொண்டு சென்ற மிளகாய் பொடியை அவரது கண்ணில் தூவி தர்ம அடி கொடுத்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் இது உங்களுக்கு நினைவிருக்கும் எல்லா பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்தது எல்லோருமே அந்த பெண்களின் துணிச்சலை பாராட்டினார்கள் ஆனால் பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்டவில்லை என்ன சார் சொல்றீங்க பாராட்ட வேண்டியவங்க பாராட்டலையா யார் சார் அதுன்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்தில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகும் பெண்கள் இது போன்ற துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பது பாராட்டப்பட வேண்டியதுதானே என்று நீங்கள் நினைப்பீர்கள் நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா பாராட்ட வேண்டிய துறை சம்பவத்தன்று இரவு அவர்களை காவல் நிலையத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு அடித்தும் இருக்கிறார்கள் அவர்கள் சிவகுமார் மீது கொடுத்த புகாரை மாற்றி எழுதி வேறு வகையான தகவல்களை நிரப்பிக்கொண்டு மேலும் வெற்று காகிதத்தில் மிரட்டி கையெழுத்தும் வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தின் மூலம் பதினைந்து நாள் காவலிலும் வைத்துவிட்டார்கள் ஒரு வழியாக ஜாமீனில் வெளியே வந்து மதுரை கலெக்டரை சந்தித்து அந்த பெண்கள் மனு கொடுத்துள்ளனர் அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் இதில் ஒன்றை நீங்கள் கவனமாக உற்று நோக்க வேண்டும் காவல்துறை நினைத்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்டு புகார் அளிக்க வந்தவரையே குற்றவாளியாக்கி குற்றம் செய்தவரை புகார் அளிக்க வைத்து வழக்கின் போக்கை திசை திருப்பலாம் ஆமாங்க உண்மைதான் சில காவல் நிலையங்களில் யார் மீது புகார் கூறப்படுகிறதோ அவரையே தொடர்பு கொண்டு அவரிடம் முதல் புகார்தாரர் மீது வேறு புகாரை பெற்று அதை முதல் புகாராக பதிவு செய்வதும் வழக்கத்தில் உள்ளது குற்றச்சம்பவம் குறித்து புகார் அளிக்கும் பொழுது புகார் கொடுக்க வருபவரையே மிரட்டுவதும் அச்சுறுத்துவதும் உண்டு இந்த காணொலி பதிவில் நாம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய காவல்துறை மறுத்தால் அல்லது தயங்கினால் அல்லது இழுத்தடித்தால் அலையவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புகார் அளிப்பவர் மீதே எஃப்ஐஆர் பதிவு செய்தால் சட்டரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக எளிமையாக கச்சிதமாக பார்ப்போம் எந்தவித அரசியல் செல்வாக்கும் இல்லாமல் ஒரு சாதாரண குடிமகன் நியாயமான ஒரு காரணத்திற்காக காவல் நிலையத்தில் பணம் படைத்தவர்கள் மீதோ அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் மீது புகார் செய்து நடவடிக்கை மேற்கொள்வது என்பது பெரும்பாலும் அத்தைக்கு மீசை முளைத்த கதைதான் நாயின் வாலை நிமர்த்தும் கதைதான் அதே சமயத்தில் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களால் தரப்படும் புகாரையோ செல்வாக்கு மிக்கவர்களின் பரிந்துரையுடன் வருபவர்களின் புகார்கள் மின்னல் வேகத்தில் பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுத்திட காவல்துறை ஆரம்பித்துவிடும் இங்கு நான் குறிப்பிடுவது சில காவல்துறையினரை பற்றி தான் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் தங்கள் குடும்பத்தை மறந்து இரவு பகல் பாராமல் உழைக்கிறார்கள் சரி இதில் பூனைக்கு மணி கட்டுவது யார் இதற்கு என்னதான் தீர்வு இத்தகைய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் மிக மிக முக்கியமான நடவடிக்கையாக குற்றவியல் சட்டத்தில் அனுபவமும் நேர்மையும் கொண்ட ஒரு வழக்குரைஞர் உதவியுடன் புகார்களை அளிப்பது நல்லது இனி சாமர்த்தியமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் பார்ப்போம் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யாமல் அலையவிட்டால் அந்த புகாரின் நகல் ஒன்றை ஒப்புதல் அட்டையுடன் அதாவது அக்னாலஜ்மெண்ட்டுடன் கூடிய பதிவு தபால் மூலம் குறிப்பிட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பலாம் மேலும் புகாரின் நகல்களை ரெஜிஸ்டர் தபால் மூலம் காவல்துறை ஆணையர் போன்ற உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பிட வேண்டும் இதில் நாம் புத்திசாலித்தனமாக சம்பந்தப்பட்ட பகுதியின் காவல்துறை உயர் அதிகாரிக்கு மட்டுமில்லாமல் டிஜிபி மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மாநில மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையம் ஆகியோர்களுக்கும் புகாரின் நகல்களை அனுப்பிவிட வேண்டும் அது நிச்சயம் சம்பந்தப்பட்ட உள்ளூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து புகாரை பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திட செய்திடும் ஆனால் சில சமயங்களில் எவ்வளவு பெரிய உயரதிகாரியிடம் போனாலும் கடைசியாக தான் வரணும் என்று புகார் கொடுப்பவரிடம் அலட்சியமாக இன்ஸ்பெக்டர்கள் கூறி மிரட்டுவதும் உண்டு அப்ப என்னதான் வழி எப்படித்தான் நம் புகாரின் மீது காவல்துறையை நடவடிக்கை எடுக்க வைப்பது ஒரே வழி மிகச்சிறந்த வழி நீதிமன்றத்தின் மூலமே காவல்துறையை உரிய நடவடிக்கை எடுத்திட வைப்பதுதான் அது பாதுகாப்பானதும் கூட சரி எந்த சட்டப்பிரிவுகளில் நீதிமன்றத்தில் மனு செய்யலாம் என்றும் பார்ப்போம் அவைகள் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்று ஐம்பத்தி ஆறின் உட்பிரிவு மூன்று குற்றவியல் நடைமுறை பிரிவு இருநூறு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நானூற்று எண்பத்தி இரண்டு முதலில் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்று ஐம்பத்தி ஆறின் உட்பிரிவு மூன்றை பற்றி பார்ப்போம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிஆர்பிசி நூற்று ஐம்பத்தி ஆறு உட்பிரிவு மூன்று அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திடலாம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட ஒரு புகாரின் மீது அந்த காவல் நிலைய அதிகாரி குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூற்று ஐம்பத்தி நான்கின் படி ஒரு வழக்கு பதிவு செய்ய தவறும் பொழுது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூற்று ஐம்பத்தி ஆறு பிரிவு மூன்றின்படி எஃப்ஐஆரை பதிவு செய்யும்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் காவல்துறையினரால் செய்யப்படும் குற்றவியல் வழக்கு விசாரணையில் ஒவ்வொரு நிலையையும் கண்காணித்து அதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளும் அதிகாரத்தை குற்றவியல் நடைமுறை சட்டம் குற்றவியல் நடுவர்களுக்கு வழங்கியுள்ளது குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்று ஐம்பத்தி ஆறு உட்பிரிவு மூன்றின் கீழ் குற்றவியல் நடுவரால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் மற்றும் கட்டளைகளை காவல்துறையினர் நிறைவேற்றுகிறார்களா கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறார்களா நடைமுறைப்படுத்துகிறார்களா என்பதை குற்றவியல் நடுவர்கள் தொடர்ந்து கண்காணித்திடுவர் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு இருநூறு பற்றி இப்போது பார்ப்போம் இச்சட்டத்தின் அத்தியாயம் பதினைந்தில் உள்ள பிரிவு இருநூறு சட்டப்பிரிவின்படி ஒரு குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நேரடியாக குற்றவியல் நடுவரை அணுகலாம் இவ்வாறு பெறப்படும் ஒரு புகாரை விசாரிப்பதற்கு குற்றவியல் நடுவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான முதல் புகாரை பெறும் குற்றவியல் நடுவர் புகார் தருபவரையும் அவரது சாட்சிகளையும் விசாரித்து அவர்களது வாக்குமூலங்களை பதிவு செய்யலாம் இவ்வாறு பெறப்படும் புகாரை விசாரிக்கும் குற்றவியல் நடுவர் புகாரில் உண்மையும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்வதற்கான முகாந்திரமும் இருப்பதாக திருப்தி அடைந்தால் அப்பகுதிக்குரிய காவல்துறை அதிகாரிகளிடம் குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடுவார் ஆனால் நடைமுறையில் குற்றவியல் நீதிமன்றங்களில் தேங்கியிருக்கும் ஏராளமான வழக்குகளோடு இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களால் நேரடியாக வழங்கப்படும் புகார்கள் கூடுதல் வேலை என்பதால் நீதிமன்றங்கள் இது மாதிரியான மனுக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை எனவே இது போன்ற பிரச்சினைகளில் உயர்நீதிமன்றத்தை அணுகுவது உயர்ந்த முடிவாகும் அதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நாநூற்று எண்பத்தி இரண்டு ஆம் பிரம்மாஸ்திரம் போல் ஒரு அணுகுண்டு போல் காவல்துறையிடமிருந்து நமக்கு நீதி கிடைப்பதற்கு சிறந்த வழி சிஆர்பிசி நாநூற்று எண்பத்தி இரண்டு குற்ற நிகழ்வுகளில் உயர்நீதிமன்றத்தை அணுகுவது நிச்சயம் பலனளிப்பதாக உள்ளது சிஆர்பிசி நாநூற்று எண்பத்தி இரண்டு Nothing in this code shall be deemed to limit or affect the inherent powers of the high court to make such orders as may be necessary to give effect to any order under this code or to prevent abuse of the process of any court or otherwise to secure the ends of justice. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூற்று எண்பத்தி இரண்டு உயர்நீதிமன்றத்தின் உயர் அதிகாரங்கள் குறித்து விளக்குகிறது இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் கீழ்நிலையில் உள்ள குற்றவியல் நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் உரிய அனைத்து உத்தரவுகளையும் பிறப்பிக்கும் அதிகாரம் உ வழங்கப்பட்டுள்ளது இந்த அதிகாரத்தின் கீழ் நியாயமான காரணங்களுக்காக புகாரை பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறைக்கும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு குற்றவியல் விசாரணை நீதிமன்றங்களுக்கும் உத்தரவிடும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளது எந்தவித அரசியல்வாதிக்கும் லோக்கல் தாதாக்களுக்கும் ஊழல் நிறைந்த கட்ட பஞ்சாயத்து காவல் அதிகாரிகளுக்கும் பாதிக்கப்பட்டவரை மிரட்டி குற்றம் செய்தவருக்கு ஆதரவு அளிப்பதை தடுக்க மற்றொரு அதிரடி ஆயுதம் உண்டு அது என்ன என்று பார்ப்போம் அதுதான் மீடியாக்களின் ஆதரவு ஆம் பிரச்சனையை பத்திரிகை தொலைக்காட்சி சேனல்களுக்கு அளித்துவிட்டால் அவ்வளவுதான் அனைத்து பேருமே விஷயம் மீடியாக்களில் வந்துவிட்டது இனி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என பியூஸ் போன பல்பாக மாறிவிடுவார்கள் என்ன நண்பர்களே எஃப்ஐஆர் பதிவு செய்வது பற்றி விளக்கமாக இந்த காணொலி பதிவில் நாம் பார்த்தோம் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள கடைசி பாமரன் வரை இம்மாதிரி சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டாமா நீங்கள் உடனடியாக உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி